மலைவாழ் மக்களுக்கு காவல்துறையினர் நிவாரண உதவி வழங்கினர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள பேருந்தே செல்லாத பகுதிகளுக்கு மலைவாழ் மக்களுக்கு வீடு வீடாக சென்று நிவாரண அத்தியாவசிய பொருட்களான அரிசி மற்றும் மளிகை பொருட்களை காவல்துறையினர் வழங்கினர். கொரோனா இரண்டாம் அலை அதிகரித்து வரும் நிலையில் பொது ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் மலைவாழ் மக்களும் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்த நிலையில் மாவட்ட காவல்துறை சார்பில் விகேபுரம் காவல்துறையினர் மலைவாழ் மக்களுக்கு நிவாரணங்களை தங்களது சொந்த செலவில் கொடுத்து வருகின்றனர். இதில் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உத்தரவின்படி ADSP சுப்புராஜ் தலைமையில் விக்ரமசிங்கபுரம் காவல் நிலைய ஆய்வாளர் சண்முகம் முன்னிலையில் காணிக்குடியிருப்பு, இஞ்சிக்குழி, சின்ன மயிலாறு, பெரிய மயிலாறு, சேர்வலாறு, அகஸ்தியர் நகர காணிக்குடியிருப்பு பகுதி மலைவாழ் மக்களுக்கு வீடு வீடாக சென்று நிவாரணப் பொருட்களை வழங்கினர். ADSP மலை மக்களிடம் கூறுகையில், அனைவரும் சமூக இடைவெளியை கடைபிடித்தும் முகக்கவசம் அணிந்தும் கொரோனா தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். இதில் மலைவாழ் மக்கள் சுமார் 100 குடும்பத்தினருக்கு மேல் நிவாரணங்களை வழங்கினர். கொரோனா ஊரடங்கு கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. சரக DIG அவர்கள் உத்தரவு முடியும், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவு முடியும். அனைவரும் காவல்துறை சார்பாக பாதிக்கப்பட்ட மக்களை சென்றடைய பார்த்து அவருக்கு வேண்டிய நிவாரணங்களை வழங்க உத்தரவிடப்பட்டிருந்தது. அது சார்பாக இன்று அகஸ்தியர் நகர் காணிக்குடியிருப்பு, பெரிய மயிலாடி, சின்ன மயிலாடி ஆகிய 3 ஊர்களுக்கு சென்று சுமார் 60 பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மளிகை சாமானும் பிறகு அரிசி வழங்கப்பட்டது, பருப்பு மற்றெல்லாம் வழங்கப்பட்டது. மேலும் அவர்களிருந்து ஊரடங்கு காலத்தில் கொரோனா விதிமுறைகளை பின்பற்று மறு அறிவுறுத்தப்பட்டது. அவளுக்கு சானிடைசர், பிறகு வந்து மாஸ்க் போடணும், சோசியல் டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து அறிவுறுத்த வழங்கப்பட்டது. நம்ம ADSP ஐயா சொன்ன மாதிரி நம்ம மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவரோட உத்தரவுகளில் நம்ம திருநெல்வேலி சரக துணை சரக DIG ஐயா அவருடைய உத்தரவின் பேரிலும் நம்ம காணிக்குடியிருப்பு, அதேமாரி சின்ன மயிலாறு, பெரிய மயிலாறு, இஞ்சிக்குழி, சேர்வலாறு காணி மக்கள், இந்த செட்டில் ட்ரைப்ஸ் மக்களுக்கு வந்து எதுவுமே சென்றடையாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கன்ற தகவல் தெரிஞ்சு நம்ம காவல்துறை சார்பில் இன்றைக்கி அவங்களுக்கு அரிசி பருப்பு, அதேமாதிரி மற்ற எல்லா மளிகை ஜாமான்களும் இன்றைக்கி கொடுத்துருக்கோம். ஒரு 15-20 நாளைக்கு ஆகிற மாதிரி இன்றைக்கி கொடுத்துருக்கோம். அந்த மக்கள் அதேமாரி ஐயா சொன்ன மாதிரி இந்த சோசியல் டிஸ்டன்ஸை கடைபிடிச்சு, அதாவது இந்த சானிடைசரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது ஸ்பேஸ் விட்டு, இடைவெளி விட்டு, இது போடுறது, மாஸ்க் போடுறது, அந்த மாதிரி இருந்தால் நம்ம அரசு வழிகாட்டுதல்படி நம்ம எத்தனை சீக்கிரம் அந்த லாக்டவுன்லாம் குறைச்சி இந்த நோய் தொற்றை குறைச்சி நாம் சீக்கிரம் அடுத்தபடிக்கு நம்ம போகலாம். நம்மளோட அரசு உத்தரவு என்னென்ன சொல்கிறோமோ அதை கடைபிடிக்கணும்னு தாழ்மையிலே கேட்டுக்கொண்டு இந்த லாக்டவுனை சீக்கிரம் முறியடிக்கிறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்று மாவட்ட காவல்துறை சார்பாக பிரதமர் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.